வணக்கம் நண்பர்களே, என் பேர் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம ஜப்பான் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானீஸில் ஜப்பான் அப்படிங்கிறதுக்கு லேண்ட் ஆஃப் ரைசிங்ஸ்ன், அதாவது சூரியன் உரிக்கும் இடம்னு அர்த்தமாக. ஜப்பான் தான் முதன் முதலாக சூரிய உதயத்தை கிழக்கில் பார்க்கக்கூடிய கண்ட்ரின்னு சொல்கிறாங்கங்க. ஜப்பானில் கிட்டத்தட்ட 6800 தீவுகளுக்கு மேலே இருக்குங்க. டோக்கியோ சிட்டி தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு. ஜப்பான் பாப்புலேஷனில் 21% 65 மேலே வயசு இருக்கிறவங்க தானாங்க. குழந்தைகளை விட வயதானவங்க தான் அந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்களாம். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க தானே, ஜப்பானில் தான் வேர்ல்ட்லேயே அதிகமாக மீன் சாப்பிட்றாங்க. 17 மில்லியன் டன் ஒரு இயருக்கு வேர்ல்ட்லேயே அதிகமாக மீன் ஏற்றுமதி செய்கிறது அவங்க தாங்க. வேர்ல்ட்லேயே ஜப்பானில் தான் அதிகமாக வெண்டிங் மிஷின் இருக்குதாங்க. கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் வெண்டிங் மிஷின்ஸ் எல்லா கார்னர் ஆஃப் ஸ்ட்ரீட்லேயும் இருக்குமா. பியர், கோல்டு காஃபி, ஹாட் காஃபி, சிகரெட்ஸ், ஒயின், காண்டம்ஸ், காமிக் புக், ஹாட் டாக், லைட் பல்ப்ஸ், பேக்ஸ் ஆஃப் ரைஸ், டாய்லெட் பேப்பர், அம்பிரல்லா, ஃபிஷ் பைட், ஃப்ரெஷ் எக்ஸ், பான் மேகசின்ஸ்னு ஏகப்பட்ட ஐட்டம் வெண்டிங் மிஷின் மூலிமா வாங்கிட்டே போயிடுறாங்க. ஜப்பானில் பர்த் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அங்கே பேபி டயப்பரை விட அடல் டயப்பர் தான் அதிகமாக செல் பண்ணப்படுது. செர்ரி பிளாசம்ஸ் அப்படிங்கிற ஒரு பூ தான் ஜப்பானோட நேஷ்னல் ஃப்ளவர். உலகத்திலேயே ரொம்ப சின்ன எஸ்கலேட்டர் ஜப்பானில் தாங்க இருக்குது. அதோட உயரம் 32.8 inches மட்டுமே. நம்ம ஊரில் பல்லு கொஞ்சம் நெளிஞ்சிருந்தால் கூட டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிடுறோம் இல்லையா. ஆனால் ஜப்பானில் அந்த வளைஞ்சு நெளிஞ்ச பல்லு தான் அட்ராக்டிவாக. அங்கே ஏகப்பட்ட பெண்கள் டென்டிஸ்ட்கிட்ட போய் பர்பஸாக பல்ல நெளிச்சிக்கிறாங்கங்க. மரத்தில் இருக்குது காய், மரத்தில் இருக்குது காய் அப்படிங்கிற ஹைக்கு கவிதையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஹைக்கு கவிதையை மொத மொதல் கண்டுபிடிச்சது ஜப்பானீஸ் தாங்க. 1800களுக்கு முன்னே இருக்கிற பெண்கள் பல் வெள்ளையாக இருந்தால் அது வந்து அக்லின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாங்க. அவங்க பல்லை கருப்பாக்கிவாங்களாம். நம்ம ஆளுங்க தான் எப்போ பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஜப்பானில் கூட அப்படி தானாங்க. அதாவது குளிக்கும் போது கூட மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதனாலேயே மேக்ஸிமம் மொபைல்ஸ் எங்கே வாட்டர் ப்ரூஃபிங்காக தான் வருதான். டைட்டானிக் மூழ்கும்போ சாகாமல் இருந்த ஒரு ஜப்பானீஸை அந்த நாட்டுக்காரங்க கோழைன்னு சொல்கிறாங்களாங்க. ஏன்னா மற்ற பேசஞ்சர் கூட போய் நீ சேர்ந்து நீ ஏன்டா சாவலை அப்படின்னு கோழைன்னே சொல்கிறாங்களாம். இந்த விஷயத்தை கேட்டோன்னே ஜப்பானில் வேலைக்கு சேரணும்னு தோணுங்க. ஜப்பானில் வேலைக்கு நடுவே ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துடலாமாங்க. அப்படி குட்டி தூக்கம் போட்டால் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்கங்க. ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது நம்மளாம் கை குளிக்கணும் இல்லையா. ஆனால் ஜாப்பனீஸ் வந்து போ பண்ணி தான் அவங்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்கங்க. ஜப்பானில் கிட்கட் காண்டி நிறைய ஃப்ளேவர்ஸில் வருதுங்க. கிரில்டு கார்ன், கேமம்பர்ட் சீஸ், ஏல் கிரேட்டி, கிரேப், வசாபின்னு. ஜப்பானில் கிட்கட்டை கிட்டோ கட்ஸுன்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா யூ ஆர் ஷியோர் டு பாஸ், நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன்னு அர்த்தமா. அதனாலேயே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் கிட்கட் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 25 பில்லியன் ஜோடி சாப்ஸ்டிக்ஸ் வந்து ஜப்பானில் தூக்கி வீசப்படுதுங்க. அதை வச்சு 17,000 வீடு கட்டலாமா. பூனை குறுக்க போனால் பேட் லக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கருப்பு பூனை போனால் குட் லக்குன்னு ஜப்பானீஸ் நம்பிட்டு இருக்காங்கங்க. ஜப்பானில் நிறையா பேப்பர் காமிக்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணுற பேப்பரை விட அதிகமாக. நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது உறிஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ சத்த வரும்போது மேலங்களையும் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அதுதான் சரியான முறையாங்க. அப்படி சாப்பிட்டா தான் ஃபுட்டு டெலிஷியஸாக இருக்குன்னே நினச்சிக்குவாங்களாம். ஜப்பான் தான் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டுங்க. ஜப்பனீஸ் கம்பெனியான டொயோட்டா தான் வேர்ல்ட்லேயே 3rd largest ஆட்டோமேக்கர். ஃபியூஜி மவுண்டைன் தான் ஜப்பான்லேயே மிக உயரமான மவுண்டைனுங்க. அதோட உயரம் 12,388 அடி. ஜப்பானில் வருஷ வருஷம் ஜூலை டு ஆகஸ்ட் அந்த டைமில் தான் மலையேற்றம் நடைபெறும். ஜப்பானில் டோக்கியோவில் சுக்குஜின்னு ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குங்க. அதுதான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட். ஜப்பானில் குழந்தைகளை விட பெட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களாம். ஜப்பானில் பேஸ்பால் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ். அங்கே பள்ளிக்கூடத்தில் விளையாட விளையாட்டை கூட நேஷ்னல் டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்களாங்க. நம்ம ஊரில் இப்படி 13 நம்பர் ராசி இல்லாத நம்பரோ, ஜப்பானில் 4 அப்படின்னா டெத்துன்னு அர்த்தமாக. அதனாலேயே 4 அவங்களுக்கு ராசி இல்லாத நம்பருங்க. உயரமான பில்டிங்லலாம் 4th floor இருக்காதான். உலகத்திலேயே ஜப்பான் தான் நியூக்ளியர் பாம்பு போடப்பட்ட ஒரே இடம். அமெரிக்காவுக்கு வெளியே எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு மெக்னோல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஜப்பானில் தான் அதிகமாக இருக்குங்க. 3000 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே ஜப்பானில் இருக்கான்.
உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக க்ரைம் ரேட் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தாங்க. அதனாலேயே ஜப்பான் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. சுத்தம் அப்படிங்கிற விஷயம் ஜப்பானில் இருக்கிற பள்ளிகளில் எஜுகேஷன்லேயே ஒரு பகுதியாக வந்துடுதுங்க. ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1500 நிலநடுக்கங்கள் நிகழுமாங்க. ஜாப்பனீஸ் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம்தான் போல்றதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா, மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் தர்பூசெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக தானங்க இருக்கும், அந்த ஊரில் தர்பூசெல்லாம் ஸ்கொயராக இருக்குமா. ஏன்னு கேட்டால் ஈஸியாக ஸ்டாக் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்களாங்க. ஜப்பானில் தான் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கெல்லாம் போய் பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டு தான் வரணுமாங்க. ஜாப்பனீஸ் ட்ரெயின்ஸ் தான் வேர்ல்ட்லேயே பஞ்சுவல் ட்ரெயின்ஸ் அங்கே. ப்ராபப்ளி டே இருந்தால் கூட 18 செகண்டுக்கு மேலே ஆகாதான். சுமோ ஒரு ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ப்ரொஃபஷ்னலாக ஜப்பானில் மட்டும்தான் சுமோ சொல்லித்தராங்கங்க. ஆனால் ஜப்பானில் க்ரைங் சுமோன்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் குழந்தைய வேகமாக அழுக வைக்கிறாங்களோ அவங்க தாங்க வின்னர். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் டிம்பர்ஸை வேர்ல்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜாப்பனீஸ் தாங்க. உலகத்திலேயே டோக்கியோ தான் செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. நம்ம ஊர் மாதிரி கண்ட இடத்துல மூக்கு சிந்துறது ஜப்பானுக்கு சுத்தமாகவே ஆகாதுங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்களை பார்த்தீங்க. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி ஒரு சூப்பரான வீடியோ வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.